சுட்டி குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய தமிழாசிரியர் தாரிணி தேவி. எல்லாரும் வீட்டுக்குள்ளே பத்திரமா இருங்க, அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க, அடிக்கடி கை கழுவிக்கோங்க, எப்போவும் சுத்தமாக இருங்க. இப்போ லாக்டவுன் முடிஞ்சு பஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் அவசியம் இல்லாமல் யாரும் பஸ்ஸில் வெளியில் போகாதீங்க, கண்டிப்பாக அது நமக்கு பாதுகாப்பே இல்லை. சரி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்னன்னா, உங்களை யாராவது உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு யாராவது உங்களை திட்டிருக்காங்களா? அப்படி திட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்கும். அது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அவங்க ஆடுவாங்க, பாடுவாங்க, படம் வரைவாங்க, வண்ணம் தீட்டுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா பேசுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒரு தனித்திறமை இருக்கும். அதே போலதான் இங்கே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு இடத்துல சில பேரை இவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லை, இவங்க எந்த வேலைக்குமே சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் சில திறமைகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள பெருமைப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு என்னன்னா, தனித்திறமை. அதாவது ஒரு அடர்ந்த காடு இருக்கு, அந்த காட்டுல ஒரு சிங்க ராஜா இருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரியும் காட்டுக்கு ராஜானா யாரு, அவரு சிங்கம் தான். ஆனா அந்த சிங்க ராஜா ஒரு விஷயமா வெளியூர் போக வேண்டி இருந்தது. அதனால நம்ம வெளியூர் போயிட்டு வர வரைக்கும் நம்ம காட்டை யாராவது பத்திரமா பாத்துக்கணும், இந்த காட்டை வழிநடத்த ஒரு ராஜா வேணும் அப்படின்னு யோசிச்சு புலிக்கிட்ட, நான் வெளியூர் போயிட்டு வர வரைக்கும் நீங்க ராஜாவா இருங்க அப்படின்னு அந்த ராஜா பதவிய புலிக்கிட்ட கொடுக்குறாரு. புலியும் என்ன பண்ணுறாருன்னா, சரி சிங்கராஜா, நீங்கள் சொல்கிறபடியே நீங்கள் வர வரைக்கும் நான் காட்டுக்கு ராஜாவாக பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிறாரு. உடனே அந்த புலி ராஜா என்ன பண்ணாரா, தனக்கு தளபதினு ஒருத்தர் வேணும் இல்லையா, காட்டை தனியாக நிர்வகிக்க முடியாது, அதனால் படைத்தளபதி எனக்கு ஒருத்தர் வேணும், அதனால் இந்த சிங்கக்குட்டியை நான் படைத்தளபதியாக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கக்குட்டிக்கு அந்த பதவியை கொடுக்குறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆந்தையாரை பார்க்குறாங்க. ஆந்தையாருக்கு என்ன பதவி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா, ஆந்தையினுடைய வேலை என்ன, பகலெல்லாம் தூங்குவாங்க, இரவில் மட்டும் முழிச்சிருப்பாங்க. அதனால் ஆந்தையாரை இரவு காவல் புரியும் அமைச்சராக நியமிக்கிறாங்க. ஆந்தையாரும் என்ன சொல்கிறாரு, சரிங்க அரசே, நான் என்னுடைய பதவியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக புலியராஜா கண்ணில் யார் படுறாங்கன்னா, ஒரு கழுதை கண்ணில் படுறாரு. இந்த கழுதைக்கு என்ன பதவி கொடுக்கலாம் அப்படின்னு புலிராஜா யோசிக்கிறாரு. அப்போது அங்கேருந்த கரடி சொன்னச்சான், ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள், இந்த கழுதையால் ஒரு பயனும் இல்லை, அதனால் இவருக்கு எந்த பதவியும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது புலிராஜா கேட்குறாங்க, ஓ அப்படியா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அதே போல் இந்த முயலும் ஆமையும் கூட எந்த இதுக்குமே பயன்பட மாட்டாங்க, அவங்கக்கிட்ட எந்த திறமையுமே இல்லை, அதனால் இவங்களுக்கும் எந்த பதவியும் வேண்டாம் அப்படின்னு அந்த கரடி சொல்கிறாரு. உடனே புலிராஜா யோசிச்சாராம். அப்போது புலிராஜா கேட்டாராம் கரடிக்கிட்ட, எதனால் இந்த கழுதை முயல் ஆமை இவங்கெல்லாம் எதுக்கும் பயன்பட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அந்த கரடி சொன்னாராம், ஆமை வந்து ஒரு சோம்பேறி, அது எப்போ பார்த்தாலும் ரொம்ப மெதுவாக தான் நகர்ந்து போகும். அதே போல் முயல் எதை பார்த்தாலும் பயந்து ஓடும். அதே கழுதன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பொதி சுமக்கும், ரொம்ப பொறுமையாக இருக்கும், எந்த வேலையும் செய்யாது அப்படின்னு சொன்னாராம். அப்போதான் புலி சொன்னாராம், கரடியாரே கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஆமை அப்படின்றது எப்போவுமே பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால் ஆமையாரை நம்ம சமையல் வேலையில் ஈடுபடுத்தலாம். அதே போல் முயல் என்ன பண்ணுன்னா அதிவேகமாக ஓடும், தேவையான பொருட்களை ரொம்ப விரைவாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயலை நம்ம நியமிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழுதை, கழுதை என்ன பண்ணும், அது நல்லா கத்தும், அதனுடைய சத்தம் ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்கும், அதனால் பகைவர்கள் யாராவது நம்ம காட்டுக்கு வரும்போது உரத்த குரலில் அது சத்தம் போட்டு நம்ம எல்லாரையும் எச்சரிக்கும் பணியை செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கரடியாருக்கு ஒரு அறிவுரையும் சொன்னார் நம்ம புலிராஜா. என்ன சொன்னார்னா, யாரையும் எப்பவும் குறைவாக எடை போடக்கூடாது, அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை அடையாளம் கண்டு அவங்கள அந்த வேலைக்கு நம்ம பயன்படுத்தணும், இனிமேல் யாரையும் குறைவாக எடை போடாதீங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த கரடியாரும் யோசிச்சானா, நீங்கள் சொல்கிறது
சரிதா அரசே, இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரா. ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கதை. நீங்களும் யாரையும் இனிமே உனக்கு எதுவுமே தெரியாது, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க கிட்டேயோ ஏதாவது ஒரு தனித்திறமைகள் இருக்கும், அதை வெளியில் கொண்டு வரதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க. இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நாம் இதில் வந்த கதாபாத்திரங்கள் பற்றி சில சில விஷயங்களை பார்ப்போம். சிங்கம் தான் காட்டுக்கு ராஜன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதனாலனா சிங்கம் அவ்வளோ ஆளுமை படைத்ததாக இருக்கும், அதனால தான் சிங்கத்தை காட்டுக்கு ராஜன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விலங்கு புலி. புலியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய தேசிய விலங்கு புலி தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கழுதை. கழுதை நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு விட்டுடுறோம். இந்த கழுதை வந்து குதிரை இனத்தை சார்ந்ததான். கழுதை பார்த்திங்கன்னா ரொம்ப சகிப்புத்தன்மை நிறைந்த ஒரு விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மாட்டுப்பால் நம்ம ரொம்ப பயன்படுத்திகிட்டு இருக்கோம், ஆனால் அதை விட ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குறது இந்த கழுதை பால். ஏன்னா அந்த காலத்தில் பல அரசிகளும் தன்னுடைய அழகுக்காக இந்த கழுதை பாலை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போவுமே கூட பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுப்பாலை விட இந்த கழுதை பாலினுடைய விலை அதிகம்தான். அதே போல் அடுத்ததாக ஆமை. ஆமை என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கும், ரொம்ப நிதானமாக செயல்படும். இங்கே ஆமையை வந்து எதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்கன்னா பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அதே போல் நம்மளுடைய ஐம்புலன்களையும் கட்டுப்பாடாக வைக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக ஆமையை சொல்லுவாங்க. அடுத்த நம்ம ஐம்புலன்கள்னால் என்னென்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐம்புலன்களையும் நம்ம அடக்கி ஆளணும் அப்படின்றதுக்கு ஆமையை உதாரணமாக சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முயல். முயல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அது பார்க்கவே நல்லா அழகாக புசு புசுன்னு அழகாக இருக்கும், ரெண்டு காதும் நல்லா பெருசாக நீட்டிகிட்ருக்கும், அழகாக கேரட் சாப்பிடும், ரொம்ப வேகமாக ஓடும். நாம் கூட நிறைய போட்டிகளில் முயல் எப்படி தாவி குதிக்குமோ அந்த மாதிரி தாவி குதித்து விளாண்டுருப்போம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விலங்குக்குமே ஒரு தனித்துவம் இருக்குது, அதே போல் மனிதர்கள்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்துவம் இருக்குது, ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒரு தனித்திறமையும் இருக்குது, அதை நாம் கண்டுபிடிச்சி அவங்கள பாராட்டணும். இன்னைக்கு இந்த கதை, இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.